வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் மெட்ரோ ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்மளோட இந்த எஸ்ஆர்எம்ன்ற இந்த அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்டில் லாஸ்ட் 1 மந்த்தாக போன மந்த்து 20th போன மந்த்து 19th அதாவது ஜூலை 19th ஆகஸ்ட் 19th வரை, ஆகஸ்ட் 19th இல்லைன்னா அசான் டேட் வர 20th வரை, 20/8/2024 வரை இந்த 1 மந்தில் 21 நாள் வந்து ட்ரேடிங் டேஸ் இருந்தது. ஆக்சுவலி ஒரு நாள் வந்து நம்ம ட்ரேட் பண்ணல, அதாவது லீவ் எடுத்திருந்தோம். மற்ற 20 டேஸுமே வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணி பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ரிப்போர்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் போனோம் அப்படின்னா பாட்டை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா P&L ரிப்போர்ட், இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த P&L ரிப்போர்ட்டில் நம்ம F1 தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ F1 கிளிக் பண்ணிக்கிட்டேன். அண்டு ஜூலை 20 வந்து லீவுங்க சாட்டர்டே, அதனால் ஜூலை 19 தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ஜூலை 19 இந்த 19th வரை தான் பண்ணியிருக்கணும். நடுவில் வந்து நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் வந்து எடுத்துட்டோம். ஸோ எப்போ அப்படின்னா 13th ஆகஸ்ட் வந்து நம்ம வந்து லீவில் வந்து இருந்தோம். ஸோ அதனால் அதை பிரேக் விட்டுட்டு அதை அந்த 1 டேவை வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ 20 to 20 வந்து வச்சுக்கிட்டாச்சு. ஓகே, இப்போது இது எல்லா நாளுமே நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 19th டே 1 வந்து ஒரு 2700, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே 2 வந்து 2200, இது ஒரு 1600, அடுத்து வந்து இது வெறும் 2.50 ரூபா தான், 2 ரூபி 50 பைசா தான். ஸோ இது வந்து ஒரு -120 ரூபீஸ். இது என்ன அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து வராமல், அதாவது நம்ம இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியில் தான் எடுக்கிறோம், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வராமல் எக்ஸஸாக சும்மா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். பட் நம்ம தான் ஆன் லைவ்ல வந்து அந்த மாதிரியான கண்ட்ரோலில் வந்து இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனாலையும் அண்டு எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னாலையும் இந்த ட்ரேட்லாம் வந்து எடுத்தது. ஸோ அதுலேயும் இது லாஸ் பண்ணிட்டு இந்த லாஸை வந்து ரெக்கவரி பண்ணதுனால 2.50 ரூபா வந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து இது வந்து ஒரு லாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 1500, இது 1600, இது 1400, அதான் 500 நியர்லி, இது ஒரு 500 மட்டும்தான். இதுவும் இதே மாதிரி லாஸ்ட் டே தான், இல்லைன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வராத நாள் தான். ஸோ கம்மியான பாயிண்ட்லேயோ இல்லைன்னா லாஸ் பண்ணிவிட்டு அதை ரெக்கவரி பண்ணியிருந்திருப்போம். அதை வந்து பார்க்கலாம், ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு 141, அடுத்து 2800, இதுவும் அதே தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1500, அடுத்து வந்து 2300, 1800, இது ஒரு லாஸ். இது 750. ஸோ 750 இது ஒரு லாஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 142, அடுத்து ஒரு 850. ஸோ கரண்ட் டேட்டு 20th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000, அதாவது 936. ஸோ இது தாங்க மொத்த ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் 2 நாள் தாங்க லாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஒரு 10 நாள் தான் நம்மளோட ட்ரேடிங் டேஸ் வந்து வந்தது, ஐ மீன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மேட்ச் ஆகிற மாதிரியான டேஸு 10 நாள் தான் வந்தது. பேலன்ஸ் 10 டேஸ் நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தோம். ஸோ அதில் நம்மளுக்கு வந்து லாஸஸ் வந்திருக்கும், லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த 2 ரூபா, இங்கே ஒரு 4 ரூபா, அப்புறம் ஒரு 150 ரூபீஸ் ப்ராஃபிட்டு, இங்கே ஒரு 150 ரூபீஸ் வந்து லாஸு, இங்கே ஒரு 700 லாஸு, இந்த இதெல்லாம் வந்து நடந்திருக்குங்க. இவ்வளோ தாங்க. இதோட லெஜரையும் எடுத்து பார்த்துடலாம் நம்ம. ஸோ லெஜர் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டம் கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டு இது ஜூலை, ஓகே இதில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கேபிட்டலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 23,727 ரூபீஸ் இதை வச்சு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 19ஆம் தேதி. ஓகே, ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கோன்றதை பார்க்கலாம்.
ஸோ இதுலேருந்து வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்கு, அப்புறம் 29, அப்புறம் 33 வந்திருக்கு, அப்புறம் அகைன் 32 வந்திருக்கு, மறுபடியும் 33, 35, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து இங்கே நம்ம ட்ரேட் பண்ணதுக்குரிய இந்த பில்ஸ் வந்து வவுச்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், இங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது தாங்க, இது ஒவ்வொரு நாளுமே வந்து போட்டிருப்பாங்க. இப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, இது வந்து 30ஆம் தேதி 37, இங்கே 36, அப்புறம் 37, இது பொசிஷன் எடுத்திருப்போம், அதனால் உங்களுக்கு கம்மியாக காமிச்சிருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, இது 1ஆம் தேதி போல். ஓகே, அடுத்து வந்து 39, 40, 41, 43, அப்புறம் 43, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 44. இப்போ வந்து ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் 44,800 ப்ளஸ் டுடே, அதாவது 20ஆம் தேதியோட இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டேவோட ப்ராஃபிட் ஒரு 900. ஸோ அதை சேர்த்தோம்னா அப்போது 45,800 அந்த ரேஞ்சில் இருக்கும், நியர்லி 46,000 வந்து இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 23லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 23,700 ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து டபுள் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் வந்து டபுள் பண்ணியிருக்கோம். இது எல்லா மாதமே டபுள் பண்ண முடியுமானா, டபுள் பண்ணலை. நம்ம 100% ப்ராஃபிட் வேணுன்ற நோக்கத்துலேயும் இந்த ட்ரேடு வந்து பண்ணலை. எல்லா நாளும் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது தான் பண்ணோம். பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னைக்கெலாம் வருதோ அதை அந்த டேலாம் நம்ம பண்ணோம். ஈவன் 13th அன்னைக்கு நம்ம August 13th லீவ் எடுத்திருந்தோம், பட் அன்னைக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்திருந்தது. அன்றைக்கும் ஒரு 2,500 இல்லை 3,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டபுளான டே தான், பட் நம்மளால் அன்னைக்கு லீவ் எடுத்ததுனால நம்ம வந்து ட்ரேட் பண்ணலை. ஸோ இதுதான் இந்த 13th அன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்திருந்தது, அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ மற்ற எல்லா நாளும் ட்ரேட் பண்ணியிருக்கோங்க. இது தாங்க இந்த ட்ரேடோட இந்த லாஸ்ட் 1 மந்தோட சுருக்கம். ஓகே, ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நார்மலான ஓஆர்பி தாங்க. அதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கலாம், ரிலீஸ்டு பிஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா 21,616. ஓகே, இதுதான் ரிலீஸ்டு பிஎன்எல், இது வந்து சார்ஜஸ்ஸு, இது நெட்டு. இதோட இன்னொரு 1,000 ருபீஸ் மட்டும் ஆட் பண்ணணும், ஏன்னா இன்னையோடது நாளைக்கு தான் வரும் இல்லையா, நெக்ஸ்ட் டே தான் வரும் இல்லையா. ஸோ அதனால் ஸோ 22,600 வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணியிருக்கோம். எவ்வளோ மார்ஜின் வச்சு அப்படின்னா, எவ்வளோ கேபிட்டல் வச்சுன்னா 23,000 வச்சு இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 100% ப்ராஃபிட்காக இதை பண்ணலை. இது வந்து நம்ம எந்தெந்த டேலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வருமோ அன்றைக்கி மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மெயினாக என்னென்னா, இதில் ஒன்றுமே இல்லைங்க, ஓஆர்பி தாங்க. நார்மல் 15 மினிட்ஸ் ஓஆர்பி, நார்மல் 1/2 hour ஓஆர்பி, ஆனால் அதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம கரெக்டாக கவனித்து எடுத்ததுனால இந்த அளவு ப்ராஃபிட் வந்து வந்திருக்குங்க. ஸோ இதில் மற்ற நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மெயினான ஸ்ட்ராட்டஜி வர்ற டேவை மட்டுமே நம்ம எடுத்திருந்தோம்னா இப்போ என்ன இருக்குன்னா, இந்த சார்ஜஸ்க்கு வந்து பாதியாக வந்து கம்மியாகிருந்திருக்கும். ஸோ மேபி ஒரு 2,000 ரூபாயை வந்து இங்கே வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். அந்த 2,000 ரூபாய் கூட அந்த 13th அன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா அதையுமே கூட நம்ம கவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அது இதுக்கும் மேலேயே ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டே வந்து 22 வந்து கொண்டு வந்திருந்திருக்கலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ணோம், எல்லாட்டையுமே நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேட் வந்து எடுத்திருந்தது. ஸோ எடுத்ததுனால இதை கொண்டு வந்தோம். இதே மாதிரியே நெக்ஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி ட்ரேட் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 20 இல்லைனா 21 இல்லைனா 19, இந்த 3 நாளுக்குள்ள 19,9 இல்லை 20,9 இல்லைனா 21,9, அப்போது நெக்ஸ்ட் மந்த் வந்து இதே இது வந்து போஸ்ட் பண்ணலாம். இதே எஸ்ஆர்எம் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக வந்து கையில் எடுங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனோட மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு பிரேக் அவுட்ஸ்னால் என்ன, அந்த பிரேக் அவுட்ஸ் எப்படி செயல்படுது, அது ஃபங்க்ஷன் ஆஃப் பிரேக் அவுட்ஸ்னால் என்ன, அது வந்து அந்த லாஜிக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டுன்றதோட ஃபீல் பண்ணிட்டு அந்த லாஜிக்கை ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து தேர்ந்தெடுங்க. இதில் இருக்கிற மைனஸையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா நாளுமே நம்மளுக்கு இது மாதிரி அமையவே அமையாது. நான் இதை காமிச்சிருக்கேன்றதுக்காக இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நம்பி பண்ண வேணாம், ஏன்னா இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் பண்ணது ஓஆர்பி தான், நார்மலான ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்ற இந்த நார்மலான ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் அதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது எல்லா மந்த்துமே இப்படி நடந்துடாது, 100% ரிட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வர முடியாது.
ஓகே, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்க, மேலும் உங்களுக்கு வந்து பேசிக் டு அட்வான்ஸ் இந்த ஆப்ஷன் பற்றின நாலேஜுக்காக நம்ம வந்து வீடியோவாக நம்ம வந்து ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க, அது கீழே லிங்க்காக நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவுலேயும் வீடியோ மூலமாகவே நீங்கள் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம நீங்கள் வந்து கற்றுக்கலாம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கலாம். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அதிலே காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்குது, ஸோ அது மூலமாகவும் நீங்கள் அந்த டவுட்ஸையும் கேட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் மந்த்து இதே டேட்டில் இந்த ரிப்போர்ட் வந்து போடுறேன். அன்னைக்கு வந்து எப்படி வந்து அடுத்து 100% எடுத்துகிட்டு வந்திருக்கோமா, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றத பார்க்கலாம். ஸோ இதில் நான் பே அவுட் எதுவுமே போடலை, ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த விட்ராவல்ஸில் வந்து பார்த்துடலாம். கஸ்டம் வச்சுட்டு பே அவுட்ஸும் போடலை, பே இன்னும் பண்ணலை. ஸோ அதையும் வந்து வீடியோலேயே காமிச்சிடலாம். ஓகே, இது ஆல், இது வந்து டெபாசிட்டும் ஒன்றும் இல்லை அண்டு விட்ராவலும் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த 23,000 வச்சு தான் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்க, மேலும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி.